நாட்டை மீட்ட படையினரை பாதுகாக்கும் தேசிய அமைப்பின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விசுவாசியுமான மேஜர் அஜித் பிரசன்ன கடந்த வாரம் வெளியிட்டிருந்த காணொளி பதிவொன்றில் கண்டி வன்முறைகளுக்கு பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அதே ஞானசார தேரருக்கு நேரடி தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். ඔය ඊයේ අර මියගේ තරුණයාගේ මළගෙදර ගියා අපිට ආරංචි තියෙනවා තෙල් දෙනිය පොලිසිය ගාවට ගිහලා හාමුදුරුවෝ කෑ ගහලා තියෙනවා නාම් කන්ට කලකොඩ අති ඥානසාර තේරරුම් දෙගනයිල් කොල්ලපට සිංගල සාරදයෙන් ඉරුදි ක්‍රියේහෙලක සෙන්රඳ අදනි නාම් කන්ඩෝ අදේ වෙලේ දෙල් දෙනිය පොලිස් නිලයතිකම් සෙන්රෙ வேறு இடங்களுக்கு சென்றும் கத்தி மிரட்டியுள்ளார். அதேபோல் மக்களை தூண்டும் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டுள்ளார். இதனாலேயே மக்கள் குழப்பமடைந்து தாக்குதல் நடத்தி சொத்துக்களுக்கு தீ வைத்தனர். ஆனால் கலகொட அத்தே ஞானசார தேரரை கைது செய்வதில்லை. ஏனது ஞானசார தேரர் என்பவர் சம்பிக்க ரணவக்க ராஜித சேனாரத்ன ஆகிய அமைச்சர்களால் ஆட்டுவிக்கப்படும் ஒரு பொம்மை. அதேபோல் பிரதமர் ரணில் விக்ரமசிங்காவின் செல்லப்பிள்ளை. மஹிந்த ராஜபக்சவுக்கு முஸ்லீம்களின் வாக்குகளை கிடைக்காது செய்வதற்காக ரணில் பயன்படுத்தும் செல்லப்பிள்ளையே ஞானசார தேரர். அதுதான் உண்மை. கலகொட அத்தே ஞானசார தேரர் குடிபோதையில் வாகனத்தையொட்டி மற்றுமொரு வாகனத்தை மோதிய ஒருவர். இந்த குற்றத்தை அவர் கொழும்பு போக்குவரத்து நீதிமன்றில் ஏற்றுக்கொண்டும் உள்ளார். இதனால் நான் அவரை பௌத்த பிக்குவாக மதிப்பதே இல்லை. குடிபோதையில் வாகனத்தை ஓட்டுவாரானால் அந்த நபர் முதலில் காவியுடையை கலட்டிவிட்டு பௌத்த சாசனத்திலிருந்து வெளியேற வேண்டும். எந்த அடிப்படையில் அவர் குடித்துவிட்டு வாகனத்தை ஓட்டி மற்றுமொரு வாகனத்துடன் மோதுவது? நீதிமன்ற கூண்டில் ஏறி தனது தவறை ஏற்றுக்கொண்டு அதற்காக தண்டனையும் பெற்றுக்கொண்ட ஒருவர் இவ்வாறு பௌத்த பிக்குவாக இருப்பது அதனை எவ்வாறு அனுமதிப்பது? ஆனால் சிங்கள பௌத்தர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் எமது கபட நரிகள் சிலர் இந்த குடிகாரனைக் கண்டு மண்டியிட்டு வணங்குகின்றனர். சட்டத்திறனியாக கடமையாற்றும் அஜித் பிரசன்ன உண்மைக்கு புறம்பாக பொய்ப் பிரச்சாரம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாகவும் இதனால் தனது நட்பியருக்கு களங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுபல சேனா பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு தனது முறைப்பாட்டில் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை இவ்வாறான பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் ஒரு நபரை சட்டத்திறனியாக தொடர்ந்தும் கடமையாற்ற இடமளிப்பது குறித்தும் தீர்மானம் ஒன்றை சட்டத்திறனிகள் சங்கமும் எடுக்க வேண்டும் என்றும் பொதுபல சேனா பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார்.